ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜே கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு சுஜே கிராஃப்ட் சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரூம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் மெனக்கிட வேண்டியதில்லை, எல்லாமே கார்ட்போர்டில் கட் பண்ணி அழகாக கொடுத்துட்டாங்க. நம்ம அதை எல்லாமே எடுத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். குட்டீஸ் எல்லாமே எனக்கு வாங்கின டாயை வந்து நீ எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி என்னை சுற்றி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு டாய் ஹவுஸை கொடுத்துட்டு நான் ஒரு டாய் ஹவுஸ் எடுத்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போகிற வீடு இந்த மாதிரி வரும். ஒரு அட்டை, ரெண்டு அட்டை, மூணு அட்டை, நாலு அட்டை கொடுத்துருக்காங்க. நாலு அட்டை கொடுத்துருக்காங்களா? இந்த சைஸுக்கு வீடு வரும். நம்பருக்கும் போட்டிருக்காங்களா? இல்லையே, நம்பர் எதுவுமே போட்டிருக்காங்க. இந்த டயோஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களோட ஃபன்னி ஸ்பீச்சும் அங்கங்கே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கேட்குறதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதையும் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டே வீடும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். திருவிழா டைமில் இதை ஒரு கடையில் பார்த்தோம். ஸோ அழகாக இருக்குது, நம்ம மேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ரூம் செட்டப் வந்து மேக் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இந்தியமே இன்னும் ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மறுபடியும் கூட ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு இந்த பசில் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சுட்டி விகடன் புக்கு வாங்கினா இந்த ஒன்று ஃப்ரீயாக தருவாங்க, அதை வச்சு கப்பல், ஏரோப்ளைன் அந்த மாதிரிலாம் செஞ்சு விளையாண்டுட்ருப்போம். அது இதோட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் மொத்தமே 78 கட் பீஸ் மட்டும்தான், சில இதில் 80-81 இருக்குது. மூணு இது வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம் செட்டப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு சைடு மட்டும் வால் கொடுத்துருக்காங்க, இன்னும் ரெண்டு சைடு வந்து பிளாங்காக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்பி டால் எதுனாலும் வச்சு அழகாக விளையாடலாம். அதில் ஒரு வால் சைடு வந்து ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது மேக் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஷெல்ஃப் மாதிரி இருந்தது. இந்த ஷெல்ஃபில் வந்து குட்டி குட்டி டால் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்காக வாலில் ஹோல்னால் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அசையவே அசையாது, அழகாக நல்லா ஃபிக்ஸ் ஆகி இருந்துக்குச்சு. அதில் வந்து ரெண்டு டெடி பேர் டால், அப்புறமா ஸ்மைலி ஃபேஸ் வச்ச ஒரு ஃப்ரேம் மாதிரி, ரெண்டையுமே அழகாக வீட்டில் வைக்கிற செல்ஃப் மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இந்த ஸ்லிப்பர் வந்து எதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, சும்மா அப்படி இருக்குது. நம்ம டாலுக்கு வந்து போடுற மாதிரி போட்டு அப்படி எடுத்து வச்சு விளையாண்டுக்கலாம். இது எல்லாமே சும்மா ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறனால தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாசல் பக்கத்தில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிற மாதிரி ஸ்லிப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாமே லாஸ்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு குட்டி லேம்ப் அழகாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெட்டு வரும், அந்த பெட்டுக்கு மேலே ரெண்டு லேம்ப் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீனும் வந்துட்டு அதுலேயே ஃபிக்ஸடாக கொடுத்துட்டாங்க, அழகாக பெயிண்டிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்டுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி பெட்லேயே ஒரு பெட்ஷீட் விரிச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக செப்பரேட்டாக பில்லோ மாதிரி ஒரு குட்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த பில்லோவும் அசைஞ்சு அங்கங்கே கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு அதையும் பெட்டிலே சேர்த்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டோம். இப்போதைக்கு வந்து நான் சும்மா எடுத்து வைக்கிற மாதிரி தான் காமிப்பேன். ஒரு ஒன் டே இந்த மாதிரி தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் அங்கங்கே கீழே விழுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு ஸ்டிக் பண்ணி கொடுத்தாச்சு. பெட்டு சூப்பராக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிரர். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியான செட்டப். இதுக்கு வந்து மிரர் மாதிரி அந்த ஸ்டிக்கர்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதில் ட்ரா மாதிரியும் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக க்யூட்டாக இருந்தது. எல்லாமே குட்டி குட்டி மினியேச்சராக இருக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், நல்லா இருக்கா?
இது வந்து ஒரு ரூம் செட்டப் மாதிரி இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறையா கன்னு, ஷிப்பு, அப்புறம் ஹவுஸோட அவுட்லுக்கு, இது வந்து இன்டீரியர் லுக் மாதிரி இருக்குல்ல, அவுட்லுக் வந்து செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே நம்ம மேக் பண்ணோன்னா நம்ம வச்சு விளையாட முடியாது, சும்மா ஷோகேஸில் வச்சுக்கலாம். இது வந்து குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே மினியேச்சரில் இருந்தது. இந்த கிண்டர் ஜாயில் வர குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த இதில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு அழகான ஒரு புக் ஷெல்ஃபு, அதுலேயே அழகாக புக்கெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்கிற மாதிரியான ஒரு குட்டி ஃபோட்டோவும் இருக்குது. அதையும் நம்ம ஷெல்ஃபில் அப்படி எடுத்து ஒரு ஒரு ரேக்லையாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பசில் கேம் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் அபவ் இருக்கிற குட்டி பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே உள்ள குட்டி பசங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, நம்ம வேணால் பக்கத்தில் உட்காந்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. மேலே இந்த ரேக்கில் டாப்பில் வந்து ஒரு பூங்கொத்து இருக்கிற மாதிரி ஒரு ஜாடி, அதையும் அழகாக மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி ஆன்லைனில் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்தோம், ஆன்லைனில் அந்தளவுக்கு தெரியல, இன்னும் நல்லா டெப்த்தாக சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது செல்ஃப், செல்ஃபில் எல்லாமே இருக்கு. இதுவும் இந்த வாலோட நல்லா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரியான ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பீரோ, ட்ரெஸ் எல்லாமே ஹேங் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 4 ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு திருப்பி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது பீரோ. ஆமா, துணி வைக்க பீரோ. உனக்கு எனக்கு தூக்கம் வரலையா? எதுக்கே இதோட சேர்த்து ஒரு டாலும் கொடுத்துருந்தாங்க, சூப்பர். அதை வச்சு விளையாடலாம். இது தன்சுதான் பாப்பா ஃபாஸ்டா பண்ணிட்டா நினைக்கிறேன். அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எடுத்து திருப்பி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக ஹேங் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதுலேயும் ட்ரா மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, அதையும் இதோட அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஹோலாக இந்த பீரோவை அப்படியே அந்த வாலோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் ஹோல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குட்டி டால், இந்த பார்பி டால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி வைக்கிறதுக்கு இதை குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மாட்டிட்டால் நம்ம இந்த ரூம்குள்ளே வந்து பார்பியை நிற்க வச்சுக்கலாம், அங்கங்கே நடந்து போகிற மாதிரி செஞ்சு அழகாக விளையாண்டுக்கலாம். இன்னொரு ஸ்லிப்பரும் கொடுத்துருந்தாங்க, இதுவும் அந்த ஓரமாக வச்சாச்சு. அப்புறமா ஒரு சோஃபா, சேர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, சும்மா நம்ம அங்கங்கே அசைச்சு விளையாண்டுக்கலாம். ஆனால் ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், ஏன்னா அங்கங்கே எடுத்து விளையாடுறதா இருந்தால் தொலைஞ்சிடக்கூடாது, அதனால் அப்படியே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா குட்டீஸ் விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. க்யூட்டான 2 குட்டி சேர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சோஃபா, அப்புறம் ஒரு பீப்பாய் நடுவில் சென்டரில் போடுறதுக்காக, அதுக்கு வைக்கிறதுக்கு குட்டி குட்டி பில்லோவும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹார்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பில்லோ. அதோடய சேர்த்து அந்த வீடோட ஃபோட்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தான் நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஒரு சில இதில் நம்பர் இருக்குது, ஒரு சில இதில் நம்பர் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணேன். குட்டி சோஃபா அழகாக ரெடி ஆயிடுச்சு. சோஃபாவில் பில்லோவையும் நம்ம 3 பில்லோ கொடுத்துருக்காங்க, வரிசையாக சோஃபாவில் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரூம் செட்டப் முடிஞ்சுது. இதுதான் சோஃபா செட். இதுதான் சோஃபா செட். அழகாக குயிக்கான டைமில் ரொம்ப அழகாக அப்படி ஒரிஜினல் ரூம் மாதிரியே செட்டப் ரெடி பண்ணியாச்சு. உடஞ்சு போயிரும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை அவ்வளோ லைக் பண்ணி வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது.
அவங்க விளையாண்டு முடிச்சதும் அழகாக ஷோகேஸில் கூட நம்ம வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ண உடனேவே இந்த மாதிரியான ஒரு ரூம் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு பிளெயின் கார்ட்போர்டில் சும்மா ஒரு கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை, அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்க்கும்போது அந்த வீடெல்லாம் இது ஒரு வீடா அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு. அது வரைக்கும் அதை வச்சு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து அந்த குட்டி குட்டி சேரு சோஃபா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நான் வந்து சும்மா ஒரு பெட்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் பார்பி டால் தூங்குறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் செட்டப் மாதிரி. அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடு வந்து ஒரிஜினல் ரூம் லுக்குக்கு அழகாக வந்துட்டு, அதுவும் அந்த பிங்க் கலரில் இருக்கிறனால பார்பி டால் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப மேட்சாக ஆப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.